என்ன இப்ப ஒரு 4 வருஷமா அவருடைய பையன் சினிமாவில் நடிக்கிறதுக்காக இழந்துட்டாரு. அது ஒரு கொஞ்சம் மனசு கஷ்டம். யூடியூப் உலகத்துல 10 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு வந்தா கூட அவங்களுக்கு ஒரு சினிமா டைரக்டருக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையும் கொடுத்து பேசிய ஒரு அபூர்வமான நட்சத்திரம். அவருடைய இழப்பு என்பது கூட அவர் இறந்த மாதிரியே தெரியல. ஏதோ ஏதோ நடிக்கிறாரு, ஏதோ ஷார்ட்டுக்கு கேமரா வச்சுட்டு அப்படியே படுத்துருக்கிற மாதிரி இருக்காரு. என்னோட தந்தை இறந்தது தான் இப்போ எனக்கு ஞாபகம் வருது. Your dream vacation to Hong Kong starts from ₹74,999 only with GT Holidays, South India's number one travel brand. Delhi Ganesh sir வந்து எங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்காரரு. தூத்துக்குடியில இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் பல்லநாடு. இந்த வீட்டுக்கு நான் போயிருக்கேன். அவர் கூட பிறந்தவங்க 11 பேர், 9 பேர் அண்ணன் தம்பி, 2 பொம்பளைங்க. அது மட்டும் இல்லை, பட்ன பிரவேசம் பிரஸ் மீட்லேயே நான் கலந்துருக்கேன். அப்போ அவர் ஆளுநர் பாட்டு சேட்டம் இருப்பார். அவருக்கு வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு பாடம் என்னென்னா, டெல்லி கணேஷ் வந்து ஒரு நல்ல நடிகர், வில்லன், கதாநாயகன், ஒரு படத்தில் கதை நடிச்சிருக்காரு. அப்புறம் பல படங்களுக்கு சிரஞ்சீவி படத்துக்கு இவர் தான் டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், சினிமா இல்லாமல் என்ன தொழில் செய்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ வருமானம் வருதுங்கிறது தான் முக்கியம். அதில் என்னென்னா, அன்னைக்கு வந்து 300 கிடைச்சாலும் நம்ம சந்தோஷம், 3000 கிடைச்சாலும் சந்தோஷம். 3000 சினிமாவுக்கு கிடைக்கும், 300 டப்பிங்கில் கிடைக்கும். அந்த 300 வீட்டில் பருப்பு புளி பிஸ்கெட்லாம் வாங்கலாம்ல, அதுக்காக நான் சும்மா இருக்க மாட்டேன், டப்பிங் பேசுனார். அது எனக்கு ரொம்ப ஒரு உத்வேகமாக இருந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் அவரும் நான் சேர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கோம். அவ்வைஷன் மூவில கிட்டத்தட்ட 25 நாள் அவருடைய நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல மனுஷன். என்ன இப்போ ஒரு 4 வருஷமாக பிராமண சமுதாயத்தில் அந்த மோகத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருந்தார். பிராமண கூட்டங்களுக்கெல்லாம் போவார். இன்னும் ஒரு நாள் கூப்பிட்டாரு, நான் பிராமணன் இல்லை, வரல, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் இதே இடத்துல ஷூட்டிங்லாம் நிறையா நடந்திருக்கு. அப்போ அவர் வீட்டிலேருந்தே சாப்பாடு கொடுப்பார். அவர் இங்கே மொத்தம் 3 ஷூட்டிங் பங்களா வச்சுருந்தார். அதில் 2 பங்களாவை அவருடைய பையன் சினிமாவில் நடிக்காங்கிறதுக்காக இழந்துட்டார். அது ஒரு கொஞ்சம் மனசு கஷ்டம். அதாவது அவர் கடைசி ஆசைன்னு தன்னுடைய பையனை அவர் சினிமா நடிக்கணும் ஆகணும்னு நினச்சார். அந்த ஆசை நிராசையாகிடும். அது ஆண்டவன் வந்து அவர் ரூபத்தில் கொடுப்பார். அதேமாரி ஒரு நல்ல சாகு வருது. அதாவது எல்லாரோடையும் ஜோக் அடிச்சுட்டு அவங்க வீட்டுக்காரங்களாம், இந்த மாமியெலாம் எனக்கு ரொம்ப பழக்கம், அவங்க வந்து வெளியே வந்தாங்கன்ட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ சொன்னார், இந்த மாதிரி பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு. இன்னும் 80 வயசாச்சு, அவருடைய பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்கும்போது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம்தான். அவர் நிச்சயமாக நேராக சொர்க்கத்துக்கு போயிருப்பார். ஏன்னா அவர் ரொம்ப ஆன்மீகவாதி. ஷூட்டிங் வரும்போது ருபதி இல்லாமல் வரவே மாட்டார். அதேமாதிரி என்னையும் சொல்லுவார், என்னையா நீ ருபதி இல்லாமல் வந்திருக்கேன்னு சொல்லி கார்லேருந்து ருபதியும் எடுத்து கொடுப்பாரு. நல்ல மனுஷன். அவர் ஒரு மிகப்பெரிய இழப்பு. அதாவது ஒரே நேரத்தில் கதாநாயகன், வில்லன், காமெடியன், எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கிறவர். அவருக்கு அனுசரணையாக இருந்தவர் கமல். அவர் இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்காரு, அவர் தான் இங்கே எல்லா வேலையிலும் அவர் தான் கவனிப்பார். எல்லா கமல் படத்துலையும் அவர் வந்து உரிமையாக இருப்பார். அதேமாதிரி கமல் தான் அவர் வந்து அவர் பையன் நான் அறிவுப்படுத்தி வச்சார். அந்த பத்திரிகையெல்லாம் சந்திப்புக்கு நான் போயிருக்கேன். நல்ல மனுஷன். இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்தது தான் சினிமாவுக்கு ஒரு நல்ல விமோசனமாக இருந்திருக்கும். டெல்லி கணேஷ் அண்ணன் அவர்கள் தமிழ் சினிமாவினுடைய ஒரு அபூர்வ நட்சத்திரம். தமிழ் சினிமா மட்டும் கிடையாது, தொலைக்காட்சி மட்டும் கிடையாது, யூடியூப் உலகத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு வந்தால் கூட அவங்களுக்கு ஒரு சினிமா டைரக்டருக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையும் கொடுத்து பேசிய ஒரு அபூர்வமான நட்சத்திரம். ஒருத்தர் உச்ச நட்சத்திரம், ஒருத்தர் கலை நட்சத்திரம்னு சொல்லுவோம். டெல்லி கணேஷ் போன்ற ஒரு நடிகர் ஒரு அபூர்வமான ஒரு நட்சத்திரம். அவருடைய இழப்பு என்பது எதிர்பாராத நேரத்தில் வந்த ஒரு பேரிடியாக இருக்கிறது. குறிப்பாக எங்களோட நாங்கள் யூடியூப்ல வந்தப்ப நிறைய வீடியோஸ்ல வந்து எங்களுடைய காட்ஃபாதராக இருந்தார். புச்சட்டின்னு ஒரு சேனல் ஒரு ஆலமரமாக எழுந்ததற்கு பின்னால் அவருடைய ஒரு ஒரு மிகப்பெரிய உழைப்பு இருக்கிறது. எப்போதும் சிரித்த முகம், எல்லோரிடமும் இனிப்பாக பழகக்கூடிய இளம் இதயம், சிறுவனை கூட ஒரு பெரிய மனிதனை கூட பதிக்கக்கூடிய பாங்க. இந்த இடத்துல நிற்கும் போதே இந்த மொத்த இடத்தையும் நாங்கள் ஷூட்டிங் பண்ணியிருக்கோம். அவரை வச்சு அவரே என்ன பண்ணுவார், நான் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ போய் அடுத்த ஷார்ட்டை பாருன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடக்ஷன் எல்லாம் பார்ப்பார். அவருடைய மகன், மகா, பழகுவதற்கு இனிய சகோதரர், மகாவியை குறித்து அத்தனை ஆயிரம் கனவுகள் கொண்டிருந்தார். ஒவ்வொரு முறை பேசும்போதும் வாஞ்சியோட பேசுவார், ராஜ்மோகன் மகாவுடைய இந்த படம் இப்படி வந்துடும், அந்த படம் அப்படி வந்துடும், அவன் இந்த படத்தில் நடிக்கிறாரு,
நீங்களும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம்னு கண் நிறைய கனவுகளோடு இதயம் நிறைய நல்ல மனிதர்களினுடைய நட்போடு அவர் இந்த பூத உடலை விட்டு நீங்கியிருக்கிறார். அவருடைய புகழ் என்றும் நிலைக்கும் தமிழ் ஊடக உலகத்தின் யூடியூப் உலகத்தினுடைய காட்ஃபாதர் தமிழ் சினிமாவினுடைய அபூர்வ நட்சத்திரம் டெல்லி கணேஷ் அண்ணன் அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடைய நான் இறைவனை விடுகிறேன். டெல்லி கணேஷ் சார், என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த தம் அந்த படத்தில் எஸ்டிஆரோட அப்பாவாக நடிச்சிருப்பார், நானும் அந்த படத்தில் நடிச்சிருந்தேன். டெல்லி கணேஷ் சார் கூட பழகிறதுக்கு அந்த படத்தில் ஒரு 25-30 நாள் கிட்ட நடிச்சிருந்தேன். ஒரு மகனுக்கும் ஒரு தந்தைக்கும் உள்ள பாசத்தை அந்த படத்தில் வந்து தத்ரூபமாக அவர் கண்ணில் காமிச்சிருப்பார். ஒரு சீன் ஒன்று வரும், போலீஸ் ஸ்டேஷனில் தலைவன் எஸ்டிஆர் அவர்களை போலீஸ் அடிக்கும்போது, அப்போது இவரோட அப்பாவா டெல்லி கணேஷ் சார் தான் நடிச்சிருந்தார். அப்போ அடிக்கும்போது தடுக்காமல் கண்ணிலே வந்து தடுப்பார், அந்த பாசத்தை கண்ணிலே காட்டுவார். அப்போது அந்த டைரக்டர் வந்து அந்த சீன் முடிஞ்சு கட்டுக்கூட சொல்லலை, அப்படியே பேசாமல் அப்படியே உத்து பார்த்துட்டு இருந்தார். நான் டைரக்டரை போய் கேட்டேன், என்ன சார் இது ரீமேக் படம், அந்த ரீமேக்கில் வந்து இவ்வளோ தான் இருக்குது, நீங்கள் சார் வந்து அழுகுறது அப்படியே நீங்கள் கட் பண்ணாமல் போயிட்டே இருக்கீங்களே அப்படின்னு. அப்போ டைரக்டர் ஏ வெங்கடேஷ் சார் சொன்னார், இல்லை குழு சில சீன் வந்து நம்மளை அறியாமலேயே கட் சொல்ல தோணாது அப்படின்னாரு. ஏன்னா நானும் தந்தையை இழந்தவன், அதனால் அந்த இது எனக்கு தெரியும். என் தந்தையை இறந்து இப்போ கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கிட்ட ஆகுது. ஸோ தந்தை இல்லாட்டி என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். அப்போது அந்த தம் படம் நடிக்கிறப்போ அவர் சீனியர், இந்த மாதிரி பக்கத்து பக்கத்தில் நிற்கும்போது எனக்கு சொல்லிக் கொடுப்பார், கூழு இப்படிலாம் நடிக்கணும், இப்படி தான் டைலாக் பேசணும், டப்பிங் பேசும்போது இப்படிலாம் பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதான் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. இவர் வந்து டெல்லி கணேஷ் சார் வாட்சு கட்டுறதுல ரொம்ப பிரியர், நான் வாட்சு கட்ட மாட்டேன், அவர் வாட்சு கட்டுறதுல ரொம்ப பிரியர். நான் அப்போது ஒரு வாட்ச் ஒன்று அவருக்கு வாங்கி கொடுத்தேன், அதெல்லாம் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. இப்போ இறக்கும்போது கூட அவர் கையில் வாட்சோடு தான் இருக்கிறாரு. கூட அவர் இப்போ இறந்த மாதிரியே தெரியல, ஏதோ ஏதோ நடிக்கிறாரு, ஏதோ ஷார்ட்டுக்கு கேமரா வச்சுட்டு அப்படியே படுத்துருக்கிற மாதிரி இருக்கார். அப்படியே ஒரு சிரித்த முகத்தோடு இருக்கார் டெல்லி கணேஷ் சார். பொதுவாகவே சொல்லுவாங்க, நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி யாருக்கும் ரொம்ப தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா என் அப்பாலாம் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தொந்தரவாக தான் இருந்துச்சு, ஆனால் நீங்கள் வந்து தூக்கத்திலே இறந்துட்டதாக கேள்விப்பட்டேன். உண்மையிலேயே உங்களுடைய மரணம் இயற்கை மரணம், இது சொல்லலாமா என்னன்னு தெரியல, நல்ல சாவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது, இது நல்ல சாவு. நீங்கள் இறந்தாலும் மக்கள் மனசில் கண்டிப்பாக நீங்கள் வந்து நிலையாக தான் இருந்துகிட்ருப்பீங்க. பல படங்கள் நீங்கள் நடித்த படங்கள், பல படங்கள் அதற்கு உதாரணம். காமெடியனாக மட்டுமல்ல, குணச்சித்திரமாக மட்டுமல்ல, சிறந்த வில்லனாகவும் நடிச்சிருக்கீங்க. கலைமாமணி அப்படி பல பட்டங்கள் வாங்கியவங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஏன்னா எனக்கு என்னோட தந்தை இறந்தது தான் இப்போ எனக்கு ஞாபகம் வருது. ஆழ்ந்த அனுதாபங்கள். டெல்லி கணேஷ் சாருக்கு இன்னொரு ஒரு பட்டப்பேர் இருக்குது, நிறையா பேருக்கு அது தெரியுமானன்னு தெரியல. டெல்லி கணேஷ் சார் வந்து டெய்லியும் பேப்பர் படிக்கிற பழக்கம் உள்ளவர். அவரோட நண்பர் என்கிட்ட சொன்னார், இவர் வந்து டெல்லி கணேஷ் இல்லை டெய்லி கணேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா டெய்லி பேப்பர் படிக்கிற பழக்கம் அவருக்கு இருக்குது. இதெல்லாம் நான் அவர் கூட பழகிறப்போ அந்த 25 நாளில் நான் கற்றுக்கிட்டது. பெங்களூரில் அவர் கூட நடித்தோம், இங்கே சென்னையில் அவர் கூட நடித்தோம். உங்களது ஆத்மா சாந்தி அடைகிட்டது சார். திரு டெல்லி கணேஷ் அவர்கள் ஒரு மறக்க முடியாத ஒரு நல்ல மனிதர். அவர் அவர் 40-45 வருஷம் இந்த ஃபீல்டில் இருந்திருக்காரு. அவர் நல்ல மனிதர்ன்றது கூட நல்ல நகைச்சுவை உணர்வு கொண்டவர். எங்கே இருந்தாலும் அவருக்கு வந்து அவர் எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி அவர் வீட்டிலேருந்து ஏதாவது செஞ்சு கொண்டாடுவார், மற்றவங்களை சாப்பிட கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவர். அந்த அவர் எப்படின்னா அவர் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்ன்றதே அவர் நினைக்க மாட்டார். ஒரு அவரோட ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்தால் கூட அவர் அப்படி ஒரு மதித்து அவங்கள்ட்ட நல்லா பேசுவார். அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் அவரோட பக்கத்து வீட்டில் தான் இங்கே நிறைய ஷூட்டிங்லாம் அந்த காலத்தில் நிறைய நடந்திருக்கு. அவர் மூலிமா எனக்கு ஒரு சின்ன மறக்க முடியாத ஒரு அனுபவம் என்னென்னா, ஷாருக் கான் ஒரு படம் ஷூட்டிங் வந்து பூனே பக்கத்தில் நடந்தது. அங்கே ஒரு பெரிய லேக்கில் வந்து செட்டெல்லாம் போட்டு நம்ம அது படம் பார்த்திங்கன்னா சென்னை எக்ஸ்பிரஸ் தீபிகா படுகொலை பண்ணியிருக்காங்க, ஷாருக் கான்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஷூட்டிங் வந்து நான் எனக்கு சுபாஷன் என்னோட நண்பர் இருந்தார், அவர் மூலிமா அங்கே போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்தா அவ்வளோ கேரவன்கள் இருந்து ஒரு கேரவனில் திரு டெல்லி கணேஷ் அவர்களும்
திரு மோகன் சர்மா அவர்களும் அங்கே இருந்தாங்க உள்ள. அங்கே உள்ளே போனால் அவங்க ரெண்டு பேரும் சீட்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது டெல்லி கணேஷ் சொன்னார், வாங்க வாங்க, நீங்கள் சென்னையில் தானே வந்திருக்கீங்க, நீங்கள் சென்னையில் போனால் நாங்கள் இந்தமாதிரி சீட்டாடிக்கிட்டு போகிறதும் சொல்லாதீங்க. என்ன சார், ஏன் சார், 20 நாளாக நாங்கள் இதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஷாருக் கான் தான் ப்ரொடியூசரு, ரோஹித் ஷெட்டி வந்து டைரக்டரு, எல்லா வசதியும் கொடுத்துருக்காங்க. ஆளுக்கு ஒரு கேர் வந்து எல்லாருக்கும் ஒரு வண்டி கொடுத்துருக்காங்க, இதை வேணாலும் சுற்றிட்டு வரலாம். ஆனால் உடனே ஒன்று அவங்க சொன்னாங்க, என்னென்னா ஷார்ட் மட்டும் எப்போன்னு கேட்காதீங்க அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு ஒரே இதாக இருந்தது. அதனால் அப்படி அது மாதிரி அந்த டயத்துலேயும் அவர் ஒரு நகைச்சுவையோடு இருந்தார். அப்படி ஒரு நல்ல மனிதர் அவர். இன்றைக்கி அவர் ஒரு வீடு பார்த்தா அவர் தூக்கத்திலேயே இறந்துருக்காரு. அவங்க குடும்பத்தாருக்கு எந்த கஷ்டம் கொடுக்காம வயசான காலத்தில் இறந்துருக்காரு. 80 வயசு இருக்கு. அவரோட குடும்பத்தாருக்கும் என்னோட ஆழ்ந்த அர்த்தாமலை தெரிஞ்சுக்கிறேன். இந்த இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு பெரிய பேர்களை அவர் இல்லாது இது மட்டும் தான். Hola! Your dream vacation to Hong Kong starts from ₹74,999 only with GT Holidays, South India's number one travel brand.